இந்த 73வது குடியரசு தினத்தில் நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்த சில தமிழ் தலைவர்களை பற்றி இப்போ பார்ப்போம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது 4ஆம் காத்தப்ப பூலித்தேவர். இவர் 1715 1767 வரைக்கும் ஒரு சிற்றரசராக நெற்கட்டான் செவல் அப்படிங்கிற ஒரு இடத்த ஆண்டுகிட்டு வந்திருக்கார். அதாவது 1857 தான் முதலாம் சுதந்திர போர் வந்து நம்ம ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடியே 1755 இவர் வெள்ளக்காரங்களை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டார். அதுவும் சும்மா இல்லை, அந்த திருநெல்வேலி மாகாணத்தை சுற்றி இருக்க அத்தனை சிற்றரசுகளையும் ஒன்றா சேர்த்து வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு 12 கடுமையாக போராடி இருக்கார். பல போர்களை பார்த்துருக்காரு. 12 அவரை ஒன்றுமே செய்ய முடியாத வெள்ளக்காரங்க கடைசியில் சூழ்ச்சி பண்ணி அவரை வந்து கைதி பண்ணிடுறாங்க. ஏன்னா வெள்ளக்காரங்களுக்கு கப்பம் கட்ட சொன்னப்போ ஒரு நெல்லை கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இவர் முதல்ல எல்லா பாளையக்காரர்களையும் ஒன்று சேர்த்து போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதனால தான் இவர் ஆண்ட ஏரியாவுக்கு கட்டான் செவல் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. கைதி பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது இவர் அவர் கெட்டின கோயிலான சங்கரன் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போனார். போனப்போ மிகப்பெரிய ஜோதி உருவாகி இறைவனோட ஐக்கியம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீரமங்கை வேலு நாச்சியார். 17வது நூற்றாண்டில் இந்தியாவில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய அரசி. இந்திய விடுதலை போராட்டத்தில் அதுவும் உலகமே பார்த்து பயந்த வெள்ளக்காரங்களை முதல்ல தோக்கடித்த ஒரு பெருமை இந்த தமிழ் வீர பெண்ணுக்கு தான் சேரும். அது இவங்க சாதாரண பெண் இல்லை, மிகப்பெரிய புரட்சி பெண். இவங்களோட முதல் கணவரோட பேர் முத்து வடுகநாதர். இவரை வெள்ளக்காரங்க சுட்டு கொன்னுட்டதால் பெரிய மருது சின்ன மருது அப்படிங்கிற ரெண்டு பேர்த்தோடு சேர்ந்து 8 தலைமுறை வாழ்க்கை வளர்ந்துருக்காங்க. திரும்ப ஐதரளி அப்படிங்கிற ஒரு மன்னரோட கூட்டு சேர்ந்து அவரோட படை உதவியோட வெள்ளக்காரங்களை ஓட ஓட விரட்டியிருக்காங்க. சிவகங்கை சீமையை பிடிச்சி கடைசி வரைக்கும் அந்த நாட்டுக்கு அரசியாக இருந்திருக்காங்க. தான் கணவரை கொன்ன வெள்ளக்கார தளபதிகளை 56வது வயசில் தேடி கண்டுபிடிச்சி அவங்க ரெண்டு பேரையும் கொண்டிருக்காங்க. இவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் வெள்ளக்காரங்களால் சிவகங்கை மேலே ஒரு சின்ன துரும்ப கூட அசைக்க முடியல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குயிலி. அதாவது வேலுநாச்சியார் படையில் இருந்த ஒரு பெண் பட தளபதி தான் இவங்க. முதல் தற்கொலைப்படை, அதாவது இந்தியாவோட முதல் பெண் தற்கொலைப்படையோட தலைவின்னு இவங்களை சொல்லலாம். வெள்ளக்காரங்களை வேலுநாச்சியார் ஜெயிச்சதுக்கு மிக முக்கிய காரணமே இவங்க தான். ஏன்னா வெள்ளக்காரங்களோட அணு ஆயுத கிடங்கு மேலே தான் உடம்பு பூரா எண்ணெயை பூசிக்கிட்டு தீயை வச்சு உள்ளுக்குள்ளே குதித்து அந்த அணு ஆயுத கிடங்கு அழிச்சதோட தானும் சேர்ந்து அழிஞ்சிட்டாங்க. இவங்க இல்லை அப்படின்னா அந்த சிவகங்கை போரில் வேலுநாச்சியாரில் ஜெயிச்சிருக்கவே முடியாது. அப்படி ஒரு பெருமையை தனக்குன்னு வச்சுக்கிட்டது இந்த வீர தமிழச்சி தான். தில்லையாடி வள்ளியம்மை இந்தியாவின் புனித மகள். என்ன மகள்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இவங்க 16 தான் உயிரோடையே இருந்திருக்காங்க. 1898 1914 தான் இவங்க வாழ்ந்திருக்காங்க. மயிலாடுதுறையில் இருக்கிற தில்லையாடி அப்படிங்கிற இடத்துல பிறந்த இவங்க தென்னாப்பிரிக்காவில் தான் வாழ்ந்தது. இவங்களோட பூர்வீகம் வந்து தமிழ்நாடு. ஆனால் தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையர்கள் ஆட்சியை எதிர்த்து மகாத்மா காந்தி போராட்டம் நடத்தினப்போ அந்த போராட்டத்தில் ரொம்ப அக்கறைப்பட்டு இவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இவங்க சின்ன வயசு அப்படிங்கிறதுனால வெள்ளக்காரங்க வந்து இவங்களுக்கு விடுதலை கொடுத்தோம், என் மக்களுக்கு நீதி கிடைக்காம நான் விடுதலை அடைய மாட்டேன்னு சொல்லிட்டு ஜெயிலே இருந்துட்டாங்க. இவங்களோட மன உறுதியை பார்த்து இவங்க கேட்ட கோரிக்கையை நிறைவேற்றிருக்காங்க. இதுக்கு தலைமையேற்றவர் காந்தினாலும் இவங்களோட திறமையை பார்த்து காந்தியே வாயடைச்சு போயிருக்காரு. இவங்க மொத்தம் இருந்தது ஜெயிலில் இருந்தது 3 ஆனால் இவங்க பெருமையை சொல்லணும் அப்படின்னா இவங்க 13 16 வரைக்கும் தென்னாப்பிரிக்காவில் அங்குள்ள மக்களுக்காகவும் அங்கேருந்து குடிபெயர்ந்து போன மக்களுக்காகவும் அங்கேயே போராடி அங்கேயே ஜெயிலுக்கும் போயிருக்காங்க. இதோட ஒரு பெரிய விஷயம், வெள்ளக்காரன் வந்து உங்களுக்கு ஒரு கொடி கூட இல்லை, தெருள் நின்று பரதேசி மாதிரி போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டும் போது தன்னோட சேலையை கிழித்து இதுதான் எங்கள் கொடி நவன் மூஞ்சில் தூக்கி எறிஞ்சிருக்காங்க, உங்களை சுட்டு கொன்றுவேன்னு சொன்னப்போ எங்கள் முதல்ல என்னையே சுடு பார்ப்பேன்னு துப்பாக்கி முன்னாடி போய் நின்றுச்சு இந்த 16 சின்ன பொண்ணு. ஜெயிலில் நடந்த கொடுமையாலையும் அங்கு உள்ள சுகாதார கேடாலையும் அங்கேயே உடல்நலம் பாதிக்கப்பட்டு விடுதலையான கொஞ்ச நாள்ல இறந்துட்டாங்க. எனக்கு போராட்ட கோணம் வந்தது விடுதலைக்கு பாடுபடணுங்கிற எண்ணத்தை உருவாக்குனதே இந்த பெண்ணு தான் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி இவரை பெருமையாக பேசியிருக்காங்க. அதே மாதிரி போராடும் போது மகாத்மா காந்தி தில்லையாடிக்கு வந்தப்போ அந்த மண்ணை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டாங்களாம்.
இந்த தாயோட தேசப்பற்று அவ்வளோ பெரிய விஷயம். கேப்டன் லட்சுமி சாகல், மெட்ராஸை சேர்ந்தவங்க, அக்டோபர் 1914 ஜூலை 2012 வரைக்கும் இருந்திருக்காங்க. 1943 ஜான்சி ராணி படங்கிற பிரிவை வந்து நேதாஜி ஆரம்பித்தார். இங்கே இல்லைங்க, சிங்கப்பூரில். அப்போதைக்கு அங்கே இருந்த இந்த அம்மா வாலண்டியராக இந்திய இராணுவ படையில் சேர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த 500 பெண்களை அவரோட இணைச்சிருக்காங்க. மொத்தம் 1500 பெண்கள் கொண்ட ஜான்சி ராணி படையில் இவங்க கேப்டனாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேதாஜியோட ஆசாத் ஹிந்த் அரசின் ஒரே பெண் அமைச்சர் இவங்க தான். அதே போல் இவங்க வந்து இந்தியாவோட உயரிய பத்மபூஷன் விருதையும் பெற்றிருக்காங்க. இவங்க சாதாரண ஆள் கிடையாதுங்க, இவங்க ஒரு டாக்டர். ஆசியாவிலேயே பெண்கள் படையோட முதல் தளபதி இவங்க தான். சிங்கப்பூர் டு பர்மா வரைக்கும் ஆளுங்களை கொண்டு போய் அங்கே இருந்த ஆங்கிலேய அரசோட போராடி உடல்நலை குறவால் உடம்பு முடியாமல் இருந்தப்போ கூட நேதாஜியே வந்து இல்லை நீ திரும்ப வந்துருன்னு சொன்னப்போ கூட முடியாதுன்னு சொல்லி நின்று போராடியிருக்காங்க. சின்ன சுவாமி சுப்பிரமணிய பாரதி, இவரது காலம் டிசம்பர் 1882 செப்டம்பர் 1921 வரைக்கும். இவர் இந்திய விடுதலை போரில் மிக முக்கிய பங்கு வகித்தவர். அதுவும் இல்லாமல் நிறைய சுதந்திர கவிதைகள், பெண் விடுதலை, சாதி மறுப்பு போன்ற பல நூல்களை, கவிதைகளை வந்து இயற்றியிருக்காரு. இந்தியாவிலே முத முதல்ல நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கிய படைப்பு இவரோடது தான். இவர் தேசிய கவி அப்படின்னு எல்லாராலையும் போற்றப்படுறாரு. வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை, அதாவது வஉசி சிதம்பரனார், இவரோட காலம் செப்டம்பர் 1872 நவம்பர் 1936 வரைக்கும். உள்நாட்டு கப்பல், அதாவது சுதேசி நீராவி கப்பல்ங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து வெள்ளக்காரங்களுக்கு எதிராக சொந்தமாக கப்பல் விட்டார் தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு. இவரை மட்டும் கைதி பண்ணாமல் இருந்திருந்தா அப்போவே வெள்ளக்கார அரசுக்கு ஒரு ஆட்டம் காமிச்சிருப்பார். நமக்கு இவரை கப்பலோட்டி தமிழனா மட்டும்தான் தெரியும். ஆனால் இவர் ஒரு வழக்கறிஞர், அது இல்லாமல் தொழிற்சங்கத்துக்கு தலைவர். தர்ம சங்க நெசவு தொழிற்சாலை, தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம், சுதேசிய பண்டகசாலை, வேளாண்மை சங்கம், இந்த மாதிரி பல அமைப்புகளை உருவாக்கி வெள்ளக்காரங்களோட பொருள்களை ஏற்றுமதியை எதுவுமே நடக்காமல் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கும் கொழும்புலேருந்து தூத்துக்குடிக்கும் தான் வெள்ளக்காரங்களோட முக்கியமான பண்டக போக்குவரத்தே இருந்திருக்கு. அதை தடுக்கிறதுக்காகவே இவர் வந்து கப்பல் இயக்கத்தை ஆரம்பித்தார். வெள்ளக்காரங்க ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லியும் கூட மக்கள் வந்து இவரோட கப்பலில் போகிற அளவுக்கு இவரோட பேச்சு திறமையில் மக்களெல்லாம் வசியப்படுத்தி வச்சுருந்தார். வெள்ளக்காரங்களோட மொத்த வர்த்தகத்தையுமே இவர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டார். அதனால் கோபமடைஞ்சு இவரை கைது பண்ணி இவருக்கு 40 ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. ஜெயிலில் கல்லுடைக்கி விட்டாங்க, செக்கலுக்க வச்சாங்க, கையில் ரத்தம் வர வரைக்கும் கைது திரிக்க விட்டுருக்காங்க. இவர் கைது பண்ணதை வந்து தூத்துக்குடியில் பண்ணால் இவரை கைது பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு திருநெல்வேலிக்கு வர வச்சு திருநெல்வேலியில் வந்து இவரை கைது பண்ணாங்க. இதை தெரிஞ்ச மக்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவிலே அரசு வேலை நிறுத்தம் அப்படின்னு ஆரம்பித்தது 1908 மார்ச் 14 மார்ச் 19 வரைக்கும். அதுவும் வஉசியை ரிலீஸ் பண்ண சொல்லி முதல்ல ஆரம்பித்த போராட்டம். இதனால் போலீஸும் பிரிட்டிஷ் அரசும் ரொம்ப கோவம் அடைஞ்சு துப்பாக்கி சூடு நடத்தி 4 சுட்டு கொண்டுட்டாங்க. இது வந்து திருநெல்வேலி எழுச்சி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது மிகப்பெரிய போராட்டமாக அந்த காலத்தில் பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இந்தியாவில் முதல்ல வேலை நிறுத்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டதே இந்த போராட்டம் தான். அதுக்கப்புறம் அவர் வெளியில் வந்து பல புஸ்தகங்கள் எழுதினார். சென்னைக்கு, கோயம்புத்தூருக்கு, தூத்துக்குடிக்குன்னு அங்கே எங்கேயும் அலைஞ்சார். கடைசியில் ரொம்ப வறுமையில் தான் இறந்தார். மிகப்பெரிய பணக்காரன், ஒரு கப்பலையே வாங்கி நாட்டு டு நாட்டுக்கு வந்து அனுப்பிச்சார். ஆனால் கடைசியில் வந்து அவரோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகி இன்றைக்கி அவரோட வம்சமே எங்கே இருக்குன்னு தெரியாத அளவில் தான் நம்ம வச்சுருக்கோம். குமாரசாமி முதலியார், இவர் திருப்பூரில் இருக்க சென்னிமலைங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. அக்டோபர் 1904 டு ஜனவரி 1932 இவரோட காலம். 28 வரைக்கும் தான் உயிரோடு இருந்திருக்காரு. தொண்டர் படைக்கு தலைமை ஏற்று திருப்பூரில் நடந்த பேரணியில் கலந்துக்கிட்டார். அப்போதைக்கு வெள்ளக்காரர்களோட தடியடிக்கு பயப்படாமல் கடைசி வரைக்கும் கொடியை பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. அதனால் ரொம்ப படுகாயம் அடைஞ்சவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்து சிகிச்சை பணம் இல்லாமல் இறந்துட்டார்.
கொடிக்கு மரியாதை கொடுத்து தான் உயிரையே மதிக்காமல் கொடிக்கு மரியாதை கொடுத்ததுனால கொடியாத்த குமரன்னு எல்லாராலும் போற்றப்படுறார். சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன், இப்படி சொன்னால் யாருக்கும் தெரியாது, டாக்டர் ராதாகிருஷ்ணன். செப்டம்பர் 1888 ஏப்ரல் 1975 வரைக்கும் இவரோட காலம். சுதந்திர இந்தியாவோட முதல் துணை குடியரசுத் தலைவர் இவர். இவர் திருத்தணியில் பிறந்திருக்கார். 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இவர் கலந்துக்கிட்டார். 1954 இவருக்கு பாரத ரத்னா விருது வந்து கொடுத்தாங்க. சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு பெரிய பெரிய ஆளுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வக்கீலாக தான் இருப்பாங்க. விதிவிலக்காக இவர் ஒரு பெரிய ஆசிரியர். இவர் ஆசிரியர் பணியில் சிறந்திருந்ததுனால, ஆசிரியரை போற்றி மதித்ததுனால இவரோட பிறந்த தினமான செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுது. ஆவுல் பஹீர் ஜனுலாபுதீன் அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம். அக்டோபர் 1931 ஜூலை 2015 வரைக்கும் இவரோட வாழ்நாள் காலம். ராமேஸ்வரத்தில் பிறந்த இவர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் வந்து பணியாற்றியிருக்காரு. இந்திய ஏவுகணை நாயகன்னு பேர் வாங்கியிருக்காரு. 1998 போக்ரான் அணு ஆயுத சோதனை மூலம் இவரை வந்து உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சது. இந்தியாவை ஒரு வல்லரசின் உலக நாடுகள் ஒத்துக்கிட்டதுக்கு இந்த அணு ஆயுத சோதனை ஒரு முக்கியமான காரணமாகும். 2002 11 குடியரசுத் தலைவராக இவர் பொறுப்பெடுத்துக்கிட்டார். 1980 SLV-3 திட்டத்தில் ரோகிணி செயற்கைக்கோளை பூமியோட சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தினதுனால இவர் ரொம்பவும் புகழ் பெற்றார். குடியரசுத் தலைவராக இருந்து ஒரு பைசா சம்பாதிக்காத ஒரே தலைவர் இவராக தான் இருப்பார். இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை சொல்கிறேன். அதாவது அப்துல் கலாம் வந்து பதவியை ஏற்றுட்டு அவர் குடியரசு மாளிகைக்கு போகும்போது அவங்க ஒரு வேலைக்காரன் முடியாது இவர் பெட்டியை வாங்கியிருக்கான். இவர் உடனே நீ யார்ப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா, நான் வந்து உங்கள் வேலைக்காரன், உங்கள் பெட்டியை வாங்கி வைக்கிறது, உங்கள் சூவை தொடச்சி வைக்கிறது, இதுதான் என்னோடய வேலை அப்படின்ட்டுருக்கான். அப்படின்னா இன்னையிலேருந்து இன்னைக்கு தேவையில்லை, இன்னையிலேருந்து நீ வேலைக்கு வராத அப்படின்ட்டுருக்காரு. இதை நம்பி தான் என் பொழப்பு இருக்குது, நீ இப்படி திடீர்னு வேலையோட்டு நிப்பாட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். உடனே இவர் சொன்னாரான், இந்த தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுப்பா, அதை பார்த்துக்கிட்டாலே போதும், இந்த பூச்செடிகளை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதே அப்துல் கலாம் தன்னோட பதவிக்காலம் முடிஞ்சு ஜனாதிபதி மாளிகையை காலி பண்ணிட்டு வெளியில் வரும்போது அங்கே தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்திருக்க அதே ஆளை கூப்பிட்டு, பத்தியா நீ இன்ன வேலையில் இருக்க, ஆனால் எனக்கு தான் வேலை போயிடுச்சு, நான் வேலையை விட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். வரும்போது எப்படி ஒரு பெட்டி தூக்கிட்டு வந்தாரோ போகும்போதும் அதே மாதிரி ஒரு பெட்டி தூக்கிட்டு தான் வெளியில் போயிருக்கார். இந்தியா 2020 அப்படிங்கிறவரோட புக்கில் இந்தியா வளர்ந்த நாடாகிறதுக்கு பல திட்டங்களை இவர் எழுதியிருக்காரு. 2011 வருஷம் நான் என்ன தர முடியும் அப்படின்னு ஒரு லஞ்ச ஒழிப்பு இயக்கத்தை வந்து இவர் உருவாக்கியிருக்காரு. அப்துல் கலாமை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட அப்துல் கலாமையே அமெரிக்க விமான நிலையத்தில் அவரை பயணியோட பயணியாக சோதனை பண்ணியிருக்காங்க. இதோட கொடுமை என்ன அப்படின்னா, நம்ம டெல்லியிலேயே அவர் மேலே சந்தேகப்பட்டு அவரை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. ஒரு குடியரசுத் தலைவருக்கே என்ன நிலைமைன்னு பார்த்துக்குங்க. நம்மளோட தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கொடுக்குற மரியாதை அவ்வளோதான். இவர் இந்த உயரத்தை அடையிறதுக்கு ஏகப்பட்ட அவமானப்பட்டிருக்காரு, ஏகப்பட்ட அசிங்கப்பட்டிருக்காரு. இவரோட ஆராய்ச்சிகளை பல பேர் ஒத்துக்க மாட்டேன்ட்டுருக்காங்க. இவர் வந்து மற்றவங்களோட ஐடியாவை காப்பி அடிக்கிறாருன்னு சொல்லி இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுலாம் சொல்லியிருக்காங்க. அத்தனை மீறி இன்ன வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட மனசில் மறையாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அது இவரோட விடாமுயற்சிக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான். கோபால்சாமி துரைசாமி நாயுடு, அதாவது ஜிடி நாயுடு, இவரோட காலம் மார்ச் 1893 ஜனவரி 1924 வரைக்கும். கோயம்புத்தூரில் பிறந்த இவர் விவசாயத்துலேயும் இயந்திரவியல்லையும் பல பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு. கையெழுத்து மட்டுமே போட தெரிஞ்ச, அதாவது கல்லூரி படிப்பே படிக்காத ஜிடி நாயுடு பருத்தி தொழிலில் மிகப்பெரிய புரட்சியே பண்ணியிருக்காரு. நாயுடு காட்டன்னு ஜெர்மனிக்காரங்க இவர் கண்டுபிடிச்ச பருத்திக்கு தனி பேரே வச்சுருக்காங்க. ஆனால் இந்தியாவில் பற்றி கண்டுக்கவே இல்லை, அது வேறு விஷயம். பொள்ளாச்சி டு பழனிக்கு முத முதல்ல பஸ் சர்வீஸ் ஆரம்பித்ததும் இவர் தான். அதே ஆள் தான் 1938 1,800,000 ரூபா மதிப்புள்ள பேருந்துகளை வந்து கோவை வட்டார கழகத்துக்கு வந்து இலவசமாகவே கொடுத்துருக்காரு. தன்னுடைய படைப்புகளுக்கு காப்புரிமம் வாங்கிறதுக்காக பல தடவை இந்திய கவர்மெண்ட்டை வந்து போராடியிருக்காரு. ஆனால் இவரோட கண்டுபிடிப்புகளை எதையுமே நம்ம ஆளுங்க பெருசாக மதிக்கவே இல்லை. ஆனால் அமெரிக்காக்காரங்க இவரோட கண்டுபிடிப்பை பார்த்து எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் எவ்வளோ காசுனாலும் கொடுக்குறோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இவரும் போராடி போராடி வெறுத்து போய் கடைசியில் சில கண்டுபிடிப்புகளை அமெரிக்காக்காரங்களுக்கு இலவசமாகவே கொடுத்துருக்காரு. கேட்டால் இவங்களுக்கு வரி கட்டி சாகிறதோட இதை ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டைலாக் வேற விட்டுருக்காரு. இவரோட விவசாயத்தில் இவர் கண்டுபிடிச்ச முக்கியமான கண்டுபிடிப்பு விதையில்லாத நார்த்தங்காய் ஆரஞ்சு பழம். இந்தியாவிலேயே முதல் மின்சார மோட்டார் தொழிற்சாலையை உருவாக்கின பெருமை, அதுவும் கோயம்புத்தூரில் உருவாக்கின பெருமை இவருக்கு தான் சேரும். அப்போவே கோயம்புத்தூர் வந்து இந்தியாவோட மான்செஸ்டர் ஆயிடுச்சு. சர் சந்திரசேகர வெங்கடராமன், அதாவது சர் சி வி ராமன், திருச்சியில் திருவனக்காவல் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. இவரோட காலம் நவம்பர் 1888 நவம்பர் 1970 வரைக்கும். 1930 இயற்பியலுக்கான நோபல் பரிசு இவர் வாங்கினார். இந்தியாவிலே முதல் நோபல் பரிசு வாங்கினாலும் இவர் தான். ஒளி பொருளின் ஊடே செல்லும் போது சிதறும் ஒளி நீளத்தின் அளவை பற்றிய ஆராய்ச்சியினால் இவருக்கு வந்து இந்த நோபல் பரிசு கிடச்சிருக்கு. இந்த ஆராய்ச்சிக்கு ராமன் விளைவு அப்படின்னு பேரும் கொடுத்துருக்காங்க. இது பல துறைகளில் இப்போ வந்து உதவியாக இருக்குது. இவர் சாதாரண ஆள் இல்லைங்க. பிரிட்டன் அரசு 1929 நைட்டிக் கூடு அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதே வருஷம் சர் பட்டத்தையும் அவங்க தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி இத்தாலியோட மிக உயரிய விருதான மேட்யூச்சி அப்படிங்கிற பதக்கமும் கொடுத்துருக்காங்க. மைசூர் அரசர் இவருக்கு ராசபாச பூசன் விருது வந்து 1935 கொடுத்துருக்காரு. பிலிடெல்பியா நிறுவனம் பிராங்க்லின் பதக்கத்தை வந்து 1941 கொடுத்துருக்காங்க. பாரத ரத்னா விருது வந்து இவருக்கு 1954, அதாவது உயிரோடு இருக்கும்போதே கொடுத்துருக்காங்க. 1957 அகில உலக லெலின் பரிசும் இவருக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஏற்பட்ட பெருமையுடைய ஒரு தமிழர் நினைக்கும் போது பெருமையாக இருக்குல்ல. அடுத்து வர வர ஒரு அதிசய பிரவீன் தான் சொல்லணும். ஏன்னா இவர் 33 வரைக்கும் தான் வாழ்ந்திருக்காரு. ஆனால் அந்த 33 இவர் பண்ணின சாதனை கணக்கில் அடங்காது. சீனிவாச ராமானுஜன், இப்படி சொன்னால் யாருக்கும் தெரியாது, கணித மேதை ராமானுஜர். இவர் ஈரோட்டில் கோட்டை அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. டிசம்பர் 1887 ஏப்ரல் 1920 வரைக்கும் இவரோட காலம். 3000 மேலே மேக்ஸில் ஃபார்முலாவை வந்து இவர் உருவாக்கியிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம், கணக்கியலார் அப்படின்னு ஒரு பேர் வேறு இருக்குது. இது மொத்தம் வேர்ல்டுலே 3 தான் இருக்கான். அதாவது கணக்கில் வந்து சந்து வந்து இண்டு இடுக்கெல்லாம் பூந்துட்டு வெளியில் வர்றவங்களுக்கு தான் இந்த பட்டம் கொடுப்பாங்களாம். லியோனார்டு காரல் குஸ்டோ ஜோபி அப்படிங்கிற ரெண்டு பேர், இவர் ஒருத்தர். மொத்தம் 3 தான் இந்த பட்டம் இருக்கான். ஆனால் அவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க. ஆனால் இவர் வந்து அந்தளவுக்கு படிக்கலை. இருந்தாலும் இவருக்கு ஈக்குவலாக யாராலையும் இருக்கும் இல்லை. இவர் உருவாக்கின ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும். அவ்வளோ ஃபார்முலாஸு கணக்கில் வந்து இவர் பண்ணாத வித்தையே கிடையாது. ஏகப்பட்ட புக்ஸ் எழுதியிருக்காரு. இவர் புக்ஸு பல பிரிவுகளாக பல பாகங்களாக வெளியே வந்திருக்கு. பல நாட்டில் வந்து இவர் வந்து கெஸ்ட் லெக்சரர் வேறு போயிருக்காரு. இவரோட பெருமையை எவ்வளோ சொன்னாலும் ஈடாகாது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு 33 அவரோட வாழ்க்கையை வந்து இறைவன் முடிச்சிட்டான். இன்னும் அவர் இருந்திருந்தார் அப்படின்னா இந்தியாவில் என்ன, உலகத்திலே வந்து தமிழ்நாடுன்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ராஜராஜ சோழன், இவர் கட்டடக்கலையில் சிறந்து விளங்கின ஒரு மனுஷன். அதாவது கோயிலை நிர்மாணிச்சிருக்காரு. இன்ன வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு கோயிலாக நின்றுட்டுருக்கு. எல்லாரும் அதை கோயிலுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு கோட்டை மாதிரி தான். அரசர்கள் படையெடுப்பில் மக்களை காக்கிறதுக்காக கோட்டைச்சுவரோடு சேர்த்து கட்டின ஒரு கோயில் தான் அந்த சிவன் கோயில். இந்த மாதிரி அவர் ஊர் ஊருக்கு நிறைய சிவன் கோயில் கட்டியிருக்காரு. அவரோட கட்டடக்கலைகள் வந்து பல நாட்டோட கலைகளோட ஒரு கூட்டு முயற்சி மாதிரி தான் இருக்கும். எல்லா நாட்டுக்கும் போய் சுற்றுப்பயணம் செஞ்சு எல்லா கட்டடக்கலைகளையும் அணிஞ்சிட்டு வந்து புதுசாக ஒரு கட்டடக்கலையே வந்து தமிழ்நாட்டில் தோற்றுவிச்சிருக்காரு. பல போர்களை ஜெயித்தாலும் அது எல்லாரும் பண்ணுறது. ஆனால் கட்டடக்கலையில் அவர் ஏற்படுத்தின புதுமை வேறு எந்த அரசராலையும் ஏற்படுத்த முடியல. அடுத்து ஒருத்தர், உலகம் என்னைக்கு அழிஞ்சாலும் அழியாத புகழோடு இருக்க திருவள்ளுவர். அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல் இவரோட நூலாக தான் இருக்கும். எந்த காலத்துக்கும் இவரோட நூல் வந்து பொருந்தும். ஆனால் திருக்குறள் எழுதுனது திருவள்ளுவரா வாசி அம்மா யாரானு யாருக்கு இது வரைக்கும் தெரியாது. ஏன்னா திருவள்ளுவரை பற்றி அந்தளவுக்கு குறிப்புகள் இல்லை. வாசி அம்மாவை பற்றி தான் நிறையா குறிப்புகள் இருக்குது. இவங்க திருவள்ளுவரோட மனைவி. இவங்களை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இவங்க ஏதாவது வேலையில் இருக்கும்போது, அதாவது தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கும்போது திருவள்ளுவர் கூப்பிட்டாரு அப்படின்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களாம். அந்த வாலி அப்படியே அந்தரத்தில் நிற்குமா. இதோட ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் டெய்லி சாப்பிடும் போது ஒரு கொட்டாங்குச்சி, அதாவது செரட்டை அப்படிம்பாங்க, அதையும் ஒரு சின்ன விளக்கமாத்து குச்சியும்
எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த கொட்டா குச்சி நிறைய தண்ணி ஊற்றி வச்சுட்டு தான் சாப்பிடுவாராம். இந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளாக டவுட்டாக, எதுக்கு இவர் இப்படி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு. இருந்தாலும் புருஷன் இல்லையா, சந்தையும் கேட்க முடியாது. இருந்தாலும் ஆர்வத்தை அடக்காமல் ஒரு நாள் சந்தையும் மீறி கேட்டுட்டாங்களாம், நானும் டெய்லியும் பார்க்குறேன், நான் சாப்பாடு வைக்கும் போது ஒரு கொட்டாங்குச்சியும் ஒரு குச்சியும் பக்கத்தில் வச்சுட்டே சாப்பிட்றீங்களே, எதற்காக அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டிருக்காங்க. உடனே திருவள்ளுவர் கண்ணிலிருந்து கண்ணீராக வந்துச்சான். ஏன், ஏதாவது தப்பாக கேட்டனா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டிருக்காங்க. நீ எதுவும் தப்பாக கேட்கல, நீ வந்து சாதம் வைக்கும் போதோ இல்லை பரிமாறும் போதோ ஏதாவது ஒரு பொருக்கியோ ரெண்டு பொருக்கியோ தரையில் விழுந்துருச்சுன்னா அது வீணாகக்கூடாது, ஏன்னா விவசாயியோட கஷ்டம் அதில் தான் இருக்குது. அதனால் அந்த பருக்கியை அந்த குச்சியை வச்சு குத்தி அந்த கொட்டாங்குச்சி இருக்க தண்ணியில் கழுவி திரும்பவும் நான் சாப்பிடுவேன். ஆனால் கல்யாணம் முடித்து இத்தனை நாளில் ஒரு நாள் கூட இந்த கொட்டாங்குச்சியையோ இல்லை இந்த குச்சியையோ நான் யூஸ் பண்ணுற தேவை எனக்கு வந்ததே இல்லை, அதனால தான் எனக்கு இந்த ஆனந்த கண்ணீர் அப்படின்னாராம். அப்போ உள்ள கணவன் மனைவிமார்கள் கணவன் மேலே அவ்வளோ பாசமாக இருந்திருக்காங்க. வாழ்க பாரதம், வளர்க்க தமிழகம். நன்றி.